சிவப்பு நிறமான சப்ஸ்கிரைப் என்ற சொல்லை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி புதிய நோட்டிஃபிகேஷன்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தரம் 4 மாணவர்களுக்கு நடாத்தப்பட்ட நிகழ்நிலை பரீட்சை 2 போது வழங்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளுக்கான விளக்கங்களை இந்த வீடியோவிலே பார்ப்போம். வாருங்கள் வீடியோவுக்கு செல்வோம். எமது காணொலிகளை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அடுத்த காணொலிக்கு செல்ல முன்னர் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் எமது அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது வினாவை பாருங்கள். முதலாவது வினாவிலே வித்தியாசமான போக்குவரத்து சாதனம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. வித்தியாசமான போக்குவரத்து சாதனமாக எங்களுக்கு இங்கே உள்ள புகையிரதத்தை குறிப்பிடலாம், காரணம் ஏனையவை. இரண்டாவது வினாவிலே வித்தியாசமான உரு எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே வித்தியாசமான உருவாக மாம்பழத்தை கொள்ளலாம், ஏனையவை பல வித்துக்கள் காணப்படும், இதிலும் பல வித்துக்கள் காணப்படும். தோடம்பழத்தில் பல வித்துக்கள், பப்பாசி பழத்தில் பல வித்துக்கள், மாம்பழத்தில் ஒரு வித்து என்பதனால் அதுவே வித்தியாசமானதாக இங்கே கருதப்படுகின்றது. அடுத்ததாக அடுத்து வரும் கோலத்தை எழுதுக. இங்கே பாருங்கள், இது ஒரு கட்டம் காட்டப்பட்டுள்ளது. கட்டத்தில் ஒரு மூலைவிட்டம், எல்லாவற்றிலும் ஒரே ஒரு மூலைவிட்டம் தான், ஆகவே எல்லாவற்றிலும் ஒரே ஒரு மூலைவிட்டம் வர வேண்டும். இந்த மூலைவிட்டம் முதலாவது விடையிலே தொடராக இல்லை, இரண்டாவதுலேயும் தொடராக இல்லை, ஆகவே மூன்றாவது விடை சரியானது. அதே போன்று இன்னுமொரு இதிலே ஒரு உண்மை இருக்கின்றது. இங்கே ஒரு கட்டம், இங்கே இரண்டு கட்டம், இங்கே மூன்று கட்டம், இங்கே நான்கு கட்டம். இங்கு காணப்படும் வேறுபாடுகள் எத்தனை என கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆம் மாணவர்களை இங்கே பாருங்கள், எத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றது. இந்த இடத்திலே ஒரு கயிறு காணப்படுகின்றது, இதிலே அது காணப்படவில்லை. மரத்தின் தண்டு பகுதி, இந்த பகுதி காணப்படவில்லை, இரண்டாவது வேறுபாடு. மூன்றாவதாக ஒரு ஓலை காணப்படவில்லை இந்த இடத்திலே. இதை பாருங்கள், இந்த இடத்திலே ஓலை காணப்படவில்லை. அதே போன்று இங்கே காணப்படுகின்ற புள்ளில் அரைவாசி பகுதி தான் இங்கே காணப்படுகின்றது, ஆகவே இந்த இடத்தில். ஆகவே 1, 2, 3, 4 இடங்களில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன, ஆகவே மூன்றிலும் அதிகம் என்பதுதான் இதற்குரிய விடை. நான் சோறு சாப்பிட்டேன். இவ்வாக்கியம் இறந்த கால வாக்கியமாகும். முதலாம் படத்துக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. இதோ இங்கே பாருங்கள் மாணவர்களே, இதற்கு எதிராக இந்த இரண்டும் எதிரெதிராகத்தான் இருக்கின்றது, ஆகவே இதுவும் எதிராக இருக்க வேண்டும். ஆகவே முனைகளிலே 2 வட்டங்கள் காணப்பட வேண்டும். ஆகவே இது பொருந்தும், இது பொருந்த மாட்டாது, இது பொருந்தும். அதே நேரம் இங்கே நிலற்றப்பட்டு இல்லை, ஆகவே இங்கே நிலற்றப்பட்டு இருக்கின்றது, ஆகவே இந்த விடை பொருந்த போவதும் இல்லை, இந்த விடை பொருந்த போவதும் இல்லை. ஆகவே பொருத்தமான விடை முதலாவது. முதலாவது படத்துக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. இங்கே இந்த பகுதிக்காக எங்களுக்கு பொருத்தமான 2 கோடுகள் காணப்பட வேண்டும். ஆ 2 கோடுகள் இதிலே இது பொருந்தாது. அதன் பின்னர் இங்கே இதிலே ஒரு நடுவிலே மேலதிகமான ஒரு கோடு இங்கே அவ்வாறு இல்லை, ஆகவே இரண்டாவது விடை பொருத்தமாக அமையும். என் கோலத்தை அவதானித்து அடுத்து வரும் இரு எண்களையும் எழுதுக. 10, 15, 20, 25, 30. ஆகவே எங்களுக்கு இந்த விடை சரியாக அமையும். அடுத்த வினாவை பாருங்கள். 3, 6, 9, 7, 12, 14, 15. இங்கு 2 எண்களை நீக்கினால் எங்களுக்கு ஒரு எண் தொடர் உருவாகும். அந்த 2 எண்களை நீக்கினால் ஒரு எண் தொடர் உருவாகும். அவ்வாறென்றால் இங்கே 7னையும் 14னையும் நீக்கினால் எங்களுக்கு ஒரு எண் தொடர் உருவாகும். அடுத்து 3 அதிகரிக்கும் எண் தொடராக அமையும். இதில் கஞ்சி சிரசு என கொடுக்கப்படு. அப்போ அங்கே சுலகு, அப்போ கூவில் தொடங்க வேண்டும், ஆகவே குட்டி. பாருங்கள் மாணவர்களே, இங்கே 2 மாம்பழம், 1 பப்பாசி பழம் இங்கே. ஆகவே இந்த 2 பழங்களுக்கும் 55 ரூபாய். அவ்வாறென்றால் நாங்கள் இவ்வாறு எடுத்துக்கொள்வோம், இது இந்த தொகுதிக்கு 55 ரூபாய். ஆகவே 55 ரூபாவுடன் ஒரு மாம்பழத்தை கூட்டினால் 80 ரூபாய். ஆகவே 80 ரூபாவிலிருந்து 55 ரூபாவை நாம் கழிப்போமே ஆனால் ஆகவே 25 ரூபாய். 2ம் 3ம் மீதியின்றி வகுப்படும் எண் எது? 2 ஒரு எண் வகுப்பட வேண்டுமென்றால் நிச்சயமாக இரட்டை எண்ணாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே உள்ள இரட்டை எண்கள் இவை 2 மாத்திரம்தான், ஆகவே இது விடையாக வர முடியாது. அதே நேரம் 3 வகுப்பட வேண்டுமென்றால், மாணவர்களே நீங்கள் பயிற்சி எடுத்து பழகுங்கள், இலக்கச்சுட்டி 3, இலக்கச்சுட்டி 6, இலக்கச்சுட்டி 9 வருகின்ற எண்கள் தான் 3 மீதியின்றி வகுப்படும். இங்கே பாருங்கள், 1 சக சைஃபர் இலக்கச்சுட்டி காணுகின்றேன், 1 சக பூச்சியம்,
ஆகவே ஒன்று, இலக்கச் சுற்றி ஒன்று. ஆகவே இது மூன்றால் வகுப்பட மாட்டாது. இது ஒன்று சக இரண்டு, ஆகவே மூன்று. ஆகவே இலக்கச் சுற்றி மூன்றாக வந்தால் அது மூன்றால் வகுப்படும். ஆகவே பன்னிரண்டு மூன்றால் வகுப்படும். இரட்டை எண் என்பதால் பன்னிரண்டு இரண்டால் வகுப்படும். ஆகவே எங்களுக்கு சரியான விடை இரண்டாவது. அடுத்ததாக பாருங்கள், பத்து முதல் பதினைந்து வரையிலான எண்கள் எழுதும் போது ஒன்றுகள் எத்தனை தடவைகள் எழுதப்படும் என கேட்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், இனி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தடவைகள். ஒரு கிழமையில் எத்தனை தினங்கள்? ஏழு தினங்கள். ஒரு வருடத்தில் 365 நாட்கள். ஆகவே சரியான விடை மூன்றாவது. காலையில் நீங்கள் சூரியனை பார்த்து நின்றால் உங்களது நிழல். நீங்கள் சூரியனை பார்த்து நின்றீர்கள் என்றால் காலை பொழுதில் நீங்கள் கிழக்கு திசை பார்த்தவர்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் கிழக்கில் தான் சூரியன் உதிக்கும். அவ்வாறென்றால் கிழக்கில் சூரியன் உதிக்கும் போது நீங்கள் சூரியனை பார்த்து நின்றால் உங்கள் அதனுள்ள நிழல் உங்களுக்கு பின்பக்கமாக விழும். உமது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு உமது தாய் அண்ணா என்று அழைக்கிறார். அவர் உமக்கு என்ன முறை? உமது தாயின் உங்களது தாயின் சகோதரர்கள் உங்களுக்கு மாமா முறை. ஆகவே இரண்டாவது விடை மாமா முறை. அடுத்ததாக, அருகே உள்ள ரெண்டு சமமான பகுதிகளை உருவாக்க மடிக்க வேண்டிய தளங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம்? மாணவர்களே, இந்த தளத்தினூடாக மடித்தால் ஒரு சமமான ரெண்டு பகுதிகள் உருவாகும். அடுத்ததாக நாம் இந்த தளத்தினால் இரண்டு சம பகுதிகள் உருவாகின்ற மூன்று தளங்கள் எங்களுக்கு இருக்கு. ஆகவே முதலாவது விடை சரியானது. ஒருவர் ஒரு புத்தகத்தில் 21 பக்கத்திலிருந்து 5 பக்கங்கள் வாசித்தார் எனின் அவர் இறுதியாக வாசித்த பக்கத்தின் பக்க எண் என்ன? மாணவர்களை, 21 பக்கங்கள் வாசித்திருந்தால் 5 பக்கங்களை நாங்கள் கூட்டும் போது 4 பக்கங்களை தான் கூட்ட வேண்டும். ஏன் அந்த 21 எடுத்துக்கொள்ளப்படுவது என்பதன். ஆகவே அவர் இறுதியாக வாசித்திருக்கின்ற பகுதி பக்கம் இதனை கூட்டும் போது வரும். ஆகவே இதனை கூட்டினால் 5 2. ஆகவே 25வது பக்கம்தான் அவர் இறுதியாக வாசித்த பக்கமாக இருக்கும். தலவாடிக்கு முன்னாக ஒரு ஈ எழுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, இதனை நீங்கள் இவ்வாறே வரைய வேண்டும். இந்த இடத்திலிருந்து இவ்வாறு, அதே போன்று இவ்வாறு, அதே போன்று இவ்வாறு. எப்பொழுதுமே தலவாடியில் சமனான பிம்பங்கள் தான் உருவாகும். பெரிதாக உருவாகவும் மாட்டாது, சிறிதாக உருவாகவும் மாட்டாது. இங்கே சிறிதாக உருவாகின்றது என்பதனால் பிழை. இங்கே சமமாக உருவாகின போதிலும் இதன் பக்கங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. இதுதான் சரியான விடை மூன்றாவது. ஒருவர் வடக்கு திசையாக 3 மீட்டர் நடந்து சென்று, நாங்கள் இதனை குறித்துக் கொள்வோம், இவ்வாறு ஒரு இடத்திலிருந்து வடக்கு எனும்போது இவ்வாறு மேல் நோக்கி செல்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம். வடக்கு, இந்த இடத்திலே வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இந்த பக்கமாக இருக்கும். மேற்காக திரும்பி செல்கின்றார். திருப்பி மேற்காக செல்கின்றார். 3 மீட்டர் செல்கிறார். சென்று திரும்பவும் திரும்புகிறார். இடது கை பக்கமாக, இடது கை பக்கமாக திரும்பினால் இந்த பக்கத்தை பார்த்தவராக அவர் நிற்பார். ஆகவே வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, ஆகவே தெற்கு பகுதியை பார்த்தவராக அவர் இருப்பார். ஒரு குரங்கு ஒரு பழத்தை 2 மணித்தியாலங்களில் சாப்பிடுமெனின் 5 குரங்குகள் 5 பழத்தை எத்தனை மணித்தியாலங்களில் சாப்பிடும்? ஆகவே ஒரு குரங்குக்கு ஒரு பழத்துக்கு 2 மணித்தியாலம். 5 குரங்குகளாக இருந்தாலும் 2 மணித்தியாலங்கள் தான் 5 பழங்களையும் வைத்துக்கொண்டு சாப்பிடும். சுற்றுலா செல்வதற்காக பாலா முதலில் 350 ரூபாய் பாலா செலுத்துகின்றான். பின்னர் அடுத்த கட்டணமாக 2வது தடவையாக 525 ரூபாய் செலுத்துகின்றான். ஆகவே அவன் செலுத்துகின்ற மொத்த கட்டணத்தை காண்பதற்கு இரண்டையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். இரண்டையும் கூட்டினால் 5 7 8. ஆகவே முதலாவது விடை பொருத்தமானது. தாயக்கட்டை ஒன்றின் எத்தனை முகங்கள் இருக்கின்றன? மாணவர்களே, தாயக்கட்டை ஒன்றிலே முகங்களின் எண்ணிக்கை 6, உச்சிகளின் எண்ணிக்கை 8, விளிம்புகளின் எண்ணிக்கை 12. ஆகவே சரியான விடை மூன்றாவது. இங்கே பாருங்கள் மாணவர்களே, ஒரு வட்டம் காட்டப்பட்டிருக்கு. அந்த வட்டத்தில் உள்ளே பழங்கள் காணப்படும். பழத்தின் உள்ளே திருப்பவும் மஞ்சள் நிறமானதுன்னு காட்டப்பட்டது. ஆகவே இந்த நிரற்றப்பட்டுள்ள பகுதி மஞ்சள் நிறமானதும் தான், பழமும் தான். ஆகவே இதனை எங்களுக்கு கூறலாம். எவ்வாறு? மஞ்சள் நிறமான பழங்கள்,
மஞ்சள் நிறமான பழங்கள் ஆகும். ஆகவே இரண்டாவது விடை சரியானது. இங்கே பாருங்கள், ஒரு போட்டியாளர் 50 சென்டிமீட்டர்கள் பாய்கிறார். அடுத்த போட்டியாளர் அவரை போன்று 3 மடங்கு, 50 போன்று 3 மடங்கு, 3 மடங்குகள். ஆகவே 50 இன் 3 50ஐ 3 பெருக்கலாம். மடங்கு எனும் போது நீங்கள் இவ்வாறு கூறலாம், மடங்குகள். ஆகவே இவர் பாய்ந்திருப்பது 150 அமையும். ஏற்கனவே 50 பாயப்பட்டிருக்கின்றது. ஆகவே இரண்டையும் சேர்த்தால் மொத்தமாக 200. முகுந்தனின் 2 நண்பர்கள் முகுந்தனுக்கு தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொண்டனர். அவர்களின் தொலைபேசி இலக்கங்கள் பின்வருமாறு. ஒரு நண்பர், இங்கே பாருங்கள் மாணவர்களே, நீங்கள் சில நகரங்களின் சில மாவட்டங்களின் தொலைபேசி இலக்கங்களை, நிரந்தர தொலைபேசி இலக்கங்கள், அதாவது நாங்கள் இதனை கூறுவோம் லேண்ட் ஃபோன் நம்பர்ஸ் என்று, அதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். சைஃபர் 111 இந்த நம்பர் கொழும்புக்குரியது. சைஃபர் 37 இது குருநாகலுக்குரியது. அதே போல் சைஃபர் 81 கெண்டிக்குரியது. இங்கே நண்பர்கள் இருவரும் கொழும்பு, அவ்வாறு இல்லை, ஒருவர் கொழும்பு ஒருவர் குருநாகல். ஆகவே ஒருவர் கொழும்பு நண்பர், அடுத்தவர் குருநாகல் நண்பர். ஒருவர் கண்டி நண்பர், அடுத்தவர் குருநாகல். கண்டி என்றால் சைஃபர் 81 என தொடங்கியிருக்க வேண்டும். ஆகவே இவ்வாறான சில நகரங்களின் தொலைபேசி குறியீடுகளை நீங்கள் சற்று கவனத்தில் கொண்டு பாடமாக்கிக் கொண்டால் சிறப்பானதாக இருக்கும். இங்கே பாருங்கள், மாலா, மாதவி, மங்களம் ஆகியோர் ஒரே வகுப்பைச் சேர்ந்தவர்கள். மாலா மங்களத்திலும் உயரமானவர். நான் இப்பொழுது எழுதி கொள்கின்றேன். இவ்வாறு மாணவர்களே, முதலாவதாக நாங்கள் பெயர்களை குறித்துக் கொள்வோம். மாலா, இவ்வாறான வினாக்கள் மிகவும் நெருங்கிய தொடர்புடைய பெயர்களில் தம் மாணவர்களை உங்களுக்கு தருவார்கள். இனி பார்ப்போம் மங்களம். இனி மாலா மங்களத்திலும் உயரமானவள். மாலா இது மாலா, இது மங்களம். ஆகவே மாலா உயரமானவள் மங்களத்திலும். மங்களத்தின் உயரத்தை இவ்வாறு எழுதி இதனை கூடுதலாக எழுதுகின்றேன். மாதவி மங்களத்திலும் உயரம் குறைந்தவள். மாதவி மங்களத்திலும் உயரம் குறைந்தவள். ஆகவே இவள் இன்னும் உயரம் குறைந்தவள். ஆகவே மிகவும் உயரம் கூடியவர் யார்? மாலா. உயரம் கூடியவர் மாலா. இவ்வாறு நீங்கள் பெயர்களை எழுதி உயரங்களை குறித்து கண்டால் மிகவும் சுலபமாக இதனை கண்டுகொள்ள முடியும். அடுத்த வினாவை பாருங்கள். 299 முன்னால் வரும் எண்ணையும் பின்னால் வரும் எண்ணையும் எழுதுக. ஆகவே இதற்கு 299 நாங்கள் 1 கூட்டினால், அதாவது பின்னால் வரும் எண் வரும், ஆகவே 300. அதேபோன்று இதிலிருந்து 1 குறைத்தால் முன்னால் வரும் எண் வரும், ஆகவே இது 8 மாறும். இங்கே 300 இந்த 2 விடைகளும் வரும், இது வரமாட்டாது. ஆகவே 8 வரக்கூடிய விடை இது. ஆகவே 2வது கட்டத்தில் உள்ள எண்களை கொண்டு மிக பெரிய எண்ணையும் சிறிய எண்ணையும், மிக பெரிய எண், பெரிய எண் என்னும் போது இறங்கு வரிசையில் எழுத வேண்டும். பெரிய எண்ணை காண 7, 4, 3. அதே மாதிரி சிறிய எண்ணை காண ஏறு வரிசையில் எழுத வேண்டும், 3, 4, 7. இதுதான் பெரிய எண்ணும் சிறிய எண்ணும். ஆகவே இவ்வாறு இருப்பது எங்களுக்கு 3வது விடை. மரகதத்துக்கு 1 அண்ணனும் 2 தங்கையும் உள்ளனர். ஆகவே 2 தங்கை 1 அண்ணன் மரகதம். ஆகவே 4 பேர் குடும்ப உறுப்பினர்கள். ஆகவே தாயும் தந்தையும் இருப்பார்கள், அங்கே 2. ஆகவே 6 உறுப்பினர்கள். ஒரு விசுகோத்து போத்தலில் 121 விசுகோத்துக்கள் காணப்பட்டது. அதில் இருந்து அண்ணா 27 விசுகோத்துக்களை எடுக்கின்றார். இதனை கழிக்க வேண்டும். அப்பொழுது மீண்டும் தம்பி 15 விசுகோத்துக்களை எடுத்தால் அதனையும் கழிக்க வேண்டும். கழித்தால் இங்கே 14 என்றால் இங்கே 9. அதே போன்று இதிலே 1 குறைந்தால் இதிலிருந்து 8 1 கழித்தால் 7. ஆகவே 79 விசுகோத்துக்கள் அந்த இதிலே எஞ்சி இருக்கும், போத்தலிலே எஞ்சி இருக்கும். வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை காண்கள். இங்கே பாருங்கள், 2ஐ 2 பெருக்கினால் 4, 3ஐ 3 பெருக்கினால் 9, 4ஐ 4 பெருக்கினால் 16. ஆகவே 1வது விடை. வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், 25 கழிக்கும் போது 15, 15 கழிக்கும் போது 7. ஆகவே 18 11 கழித்தால் 7. ஆகவே விடை 7. காற்று வீசும் திசை என்ன? இந்த கப்பல் இந்த பக்கமாக செல்கின்றது,
சென்றால் இந்த கொடி பின்னோக்கி வீசப்பட்டிருக்கின்றது. ஆகவே காற்று இவ்வாறு வீசியிருக்க வேண்டும். ஆகவே ஏயிலிருந்து பி நோக்கி காற்று வீசியிருக்க வேண்டும். ஏயிலிருந்து பி பக்கமாக காற்று வீசியிருக்க வேண்டும். ஆகவே முதலாவது விடை பொருத்தமானது. இவருக்கு ஐந்து வாழைப்பழங்கள் வீதம் ஐந்து பேருக்கு வழங்க வேண்டி இருப்பின் வழங்குவதற்கு தேவையான மொத்த வாழைப்பழங்கள் ஒருவருக்கு ஐந்து வாழைப்பழங்கள் இவ்வாறு ஐந்து பேருக்கு வழங்க வேண்டும். ஆகவே ஐந்தால் பெருக்க வேண்டும். பெருக்கினால் 25. வழங்கப்பட்ட உருவிலே முக்கோணிகளின் எண்ணிக்கை என்ன? இதனை முக்கோணிகளை காண மாணவர்களே எனது சூப்பர்ட்ரிக்ஸ் வீடியோக்கள் இருக்கின்றன. அந்த சூப்பர்ட்ரிக்ஸ் வீடியோக்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். சூப்பர்ட்ரிக்ஸ் வீடியோவுக்குரிய கார்டை மேலே வழங்குகின்றேன். அதே போன்று அதற்குரிய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். அதனை பாருங்கள். இதனை காண்பதற்கு இவ்வாறு ஒரு முறை இருக்கின்றது. இதிலே ஒரு பாதம், இங்கே இரண்டு பாதங்கள். ஆகவே பாதங்களின் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும். ஆகவே 1, 2, 3. ஆகவே 3 முக்கோணிகள் இருக்கின்றன. அதனை நாங்கள் இப்போ வரைந்து பார்ப்போம். இதோ முதலாவது முக்கோணி, பெரிய முக்கோணி. இரண்டாவது முக்கோணி இந்த சின்ன முக்கோணி. மூன்றாவது முக்கோணி இந்த. ஆகவே 3 முக்கோணிகள். இதே போன்று பல முக்கோணிகள் வரும்போது காணுகின்ற முறை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு எண்ணை இரண்டால் பிரித்து பிரிக்கும் போது மீதி 1 வருகின்றது. அவ்வெண்ணை 3 பிரிக்கும் போது மீதி 2 வருகின்றது. இப்பொழுது பாருங்கள், 12 நீங்கள் 2 பிரித்தால் உங்களுக்கு 6 என விடை வரும், மீதி வராது. அதே போன்று 12 நீங்கள் 3 பிரித்தால் 4 என விடை வரும், மீதி வராது. ஆகவே 12 உங்களுக்கு விடையாக வர மாட்டாது. 7 என்ற எண்ணை எடுத்துக்கொண்டால் 2 பிரித்தால் 1 மீதியாக வரும். அதே போன்று 3 பிரித்தாலும் 1 தான் மீதியாக வரும். ஆகவே பொருத்தமான விடை 5 என்பதாகும். அது 3வது விடைதான் பொருத்தமானது. 5 நீங்கள் 2 பிரித்தால் 1 மீதியாக வரும், 3 பிரித்தால் 2 மீதியாக வரும். ஒருவர் தன்னிடமிருந்த அப்பிள் பழங்களில் அரைவாசியை தனது தங்கைக்கு வழங்கினார். தங்கைக்கு கிடைத்த அப்பிள் பழங்களின் எண்ணிக்கை 4 எனின் அவரிடமிருந்த பழங்கள் 4 பழங்கள் தங்கைக்கு கிடைத்தது. இது அரைவாசி. அவ்வாறென்றால் 8 பழங்கள் இருந்திருந்தால் அவர் அரைவாசியாக 4 கொடுத்திருக்கலாம். ஆகவே அவரிடம் இருந்த பழங்களின் எண்ணிக்கை 8. ஒரு யானை சாகச கண்காட்சி ஒன்றின் போது 3 யானைகள் 2 கால்களில் நின்றன. 3 யானைகள் 2 கால்களில் நின்றால் 3 யானைகள் 2 கால்களில் நின்றிருக்கின்றது. ஆகவே 6 கால்கள் நிலத்தை தொட்டிருக்கும். மொத்தமாக 22 கால் நிலத்தை தொட்டதாக கூறினால் 22 கால் நிலத்தை தொட்டு கொண்டு இருக்கின்றது. அதிலே இந்த 6 காலும் உள்ளடங்கும். ஆகவே மீதியாக எங்களுக்கு இருப்பது 22 6 கழிக்க வேண்டும். கழித்தால் எங்களுக்கு 16 கால்கள், 4 கால் நிலத்தை தொட்ட விலங்குகள், அதாவது யானைகள். ஆகவே 16 கால்கள் என்றால் அங்கே 4 யானைகள் இருந்திருக்க வேண்டும். இந்நான்கு யானைகளுக்கு தான் 16 கால்கள் வரும். ஏற்கனவே 3 யானைகள் இருந்திருக்கின்றது, அவை 2 கால்களால் நின்றது, அங்கே 6 கால்கள். ஆகவே 6, 16, 22 கால்கள். ஆகவே 4 யானைகள் 4 கால்களால் நின்றன, 2 கால்களால் நின்ற யானைகள் 3. ஆகவே யானைகளின் எண்ணிக்கை 7. 3வது விடை சரியானது. இறுதி வினாவை பாருங்கள். தபாலகம் ஒன்றில் 10 ரூபாய் முத்திரைகள் 3. 10 ரூபாய் முத்திரைகள் 3 எனும்போது 10 × 3, ஆகவே 30 ரூபாய் செலவழிந்திருக்கும். அதே போன்று 15 ரூபாய் முத்திரைகள் 2. 15 × 2, ஆகவே அதிலும் 30 ரூபாய். ஆகவே மொத்தமாக 60 ரூபாய் செலவழிந்திருக்கும் அவருக்கு. சரியான விடை 2வது. ஆமாணவர்களே, இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.